ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிப் ஸ்க்ரப் எப்படி வீட்டிலே ஹோம்மேடாக ரெடி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக என்னென்னா, இது நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டராக இருக்கும். நம்ம லிப்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து சாஃப்ட் லிப்ஸ் தரத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு வந்து லிப்ஸ் ரொம்பவே ட்ரையாக இருக்கும், ட்ரை ஆகி அந்த தோல்லாம் உறிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதனாலனா, அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகாமல் இருக்கிறனால தான். நம்ம இந்த ப்ரௌன் சுகர் போட்டு நம்ம இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹனி தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹனி வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இந்த ஹனி எதுக்காக அப்படின்னா, இது நம்ம லிப்ஸை வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். இது வந்து ஒரு மைல்டான ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டர்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம ட்ரை லிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சாப்டு லிப்ஸையும் ரொம்பவே சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஹனி ஆட் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுனால ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால அது கூட நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லிப்ஸ் ரொம்பவே மாய்ஸ்சரைஸாக இருக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்க்ரப் எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லிப்ஸில் நம்ம லிப்ஸில் வந்து ஜென்டலாக ஒரு 5 minutes நல்லா சர்க்குலர் மோஷனை நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ண பண்ண நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்க்ரப் பண்ணி ஒரு 5 minutes கழித்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, ஒரு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். சும்மா நார்மலாக எப்படின்னா, நம்ம லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட ஏதாவது லிப்பாம இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம லிப்ஸை வந்து இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம லிப்ஸ் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பியூட்டி அண்ட் நேச்சுரல் சீக்ரெட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வரும். தேங்க்யூ.